நம்ம குவிசைன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா காரக்குழம்பு. காரக்குழம்புனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னைக்கு வெண்டைக்காயை வச்சு தான் காரக்குழம்பு செய்ய போறோம். சூடான சாதத்துல இந்த காரக்குழம்பை சேர்த்து கொஞ்சமா நெய் விட்டு சாப்பிடும் போதும் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். காரக்குழம்பு நல்லெண்ணெயில செய்யும் போது தான் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா வெண்டைக்காயை நான் இது மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காயை 3-4 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கலாம். அதே கடாயிலேயே குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வருது. இதில் 10-15 சின்ன வெங்காயத்தை முழுசாக சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டை முழுசாக சேர்த்துக்கிறேன். காரக்குழம்புக்கு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் முழுசாக சேர்த்து செய்யும் போதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். காரக்குழம்புல மல்லித்தூள் மிளகாய்த்தூளோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கணும். சில பேர் குழம்போட திக்னஸ்க்காக மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்ப்பாங்க. அது மாதிரி சேர்க்கும் போது குழம்புல டேஸ்ட் நல்லா இருக்காது. மசாலா நல்லா வதங்கி ஓரங்கள்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போது இதில் ஒரு சின்ன எலும்புச்சம்பல் அளவு சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இது கூடவே குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம். இதிலேயே குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்க விட போகிறோம். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த வெண்டைக்காய் குழம்புல நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போது 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்சியில் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கிண்டி விட்டு 1-2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போது குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. காரக்குழம்பு தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபைனலாக 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக குழம்புல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே சர்வ் பண்ணாமல் 10-15 மினிட்ஸ் கழித்து சர்வ் பண்ணோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.